ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தேய்பிறை அஷ்டமி, காலபைரவ் வழிபாட்டுக்குரிய நாள். இந்த அஷ்டமிக்கு சதாசிவாஷ்டமி என்று பெயர். இந்த சதாசிவாஷ்டமியில் காலபைரவரை வழிபட மனக்குழப்பங்கள் தீரும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மற்றும் அந்யோன்யம் அதிகரிக்கும். பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர், அடியார்களின் பாபத்தை போக்குபவர் அப்படின்னு பொருள். படிக்கும் போதே உடலை சிலிர்க்க செய்யும் மகா காலபைரவாஷ்டகம். இதை படித்தால் பயமும் நெருங்காது, கெட்ட சக்திகளும் தெரிக்க ஓடிவிடும். அதனால இன்று நாம் பைரவரை வணங்கி மிகவும் சக்தி வாய்ந்த மகா காலபைரவ ஸ்தோத்திரம் பார்க்கலாம். சிவனோட அவதாரங்கள்ல ஒருவர் ஸ்ரீ காலபைரவர். காக்கும் கடவுளான பைரவர் வேண்டியதை வேண்டியபடி வழங்கக்கூடியவர். எட்டு திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவராக விளங்கும் இவருக்கு தேய்பிறை அஷ்டமி ரொம்பவே விசேஷம். அதனால இந்த தேய்பிறை அஷ்டமி இன்னைக்கு காலபைரவாஷ்டகம், இந்த மகா காலபைரவ ஸ்தோத்திரம், பைரவ கவச்சம், இதெல்லாம் இன்றைய தினம் சொல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள்லாம் தூண்டப்பட்டு நமக்குள்ள அபரிமிதமான சக்தி கிடைக்கும், எதிர்மறை எண்ணங்கள் அழியும் என்பது நிச்சயம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்தந்த இறைவனுக்குரிய மூல மந்திரம் இருக்கும். அதனால ஸ்தோத்திரங்களை திரும்ப திரும்ப நம்ம சொல்ற போது நம்மளையே அறியாம அந்த மூல மந்திரத்தையும் நாம ஜபிக்கிறோம். சோ அதற்குண்டான பவர் சக்தி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்ன்றது நிச்சயம். இதுல எள்ளளவும் சந்தேகம் இல்ல. இந்த மகா கால பைரவ ஸ்தோத்திரத்தோட ஆற்றலையும் அதிர்வுகளையும் உணர்றதுக்கு ஒருத்தர் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கணும், இல்ல கண்டிப்பாக கேட்கணும். காலபைரவான்றது சிவபெருமானுடைய பயங்கரமான வெளிப்பாடு. காலான்றது காலத்தை கட்டுப்படுத்துபவன். பைரவான்றது பயங்கரமான வடிவம். அவரது வடிவம் பயமா இருந்தாலும் காலபைரவர் தன்னுடைய பக்தர்கள்ட்ட மிகுந்த கருணை கொண்டவர். அவரை வணங்கிறது பல பல நன்மைகளை நமக்கு அள்ளி தரக்கூடியது. ஸ்தோத்திரத்தை யார் ஒருத்தர் சொன்னாலும் கேட்டாலுமே அவர்களுக்குள்ள சக்தி தூண்டப்படும்ன்றது நிச்சயம். அவர்களுக்குள்ள ஒரு அளப்பரிய சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும், அளப்பரிய ஆற்றல் கிடைச்ச மாதிரி உணர்வு பூர்வமா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கிறவரோட எதிரில எதிரிகள் கூட நிற்க முடியாது அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒருத்தருடைய உள் ஆற்றலை தூண்டுகிறது. இது உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். மகாகால பைரவாஷ்டகம், தீக்ஷ்ண தம்ஷ்ட கால பைரவாஷ்டகம். ஓம் யம் 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 யக்ஷ ரூபம் தஷ திசி விதிதம் பூமி கம்பாயமானம் சம் சம் சம்ஹார மூர்த்திம் சிர முகுட ஜடாசேகரம் சந்திரபிம்பம் தம் 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 தீர்கம் விக்கிருத்தனகமுகம் சோர்த்வரோமம் கராளம் பம் 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 பாபநாசம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் ரம் 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 ரக்தவர்ணம் கடிகடிததனும் தீக்ஷ்ணதம்ஷ்டாகராளம் கம் 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 கோஷ கோஷம் ககககடிதம் கர்ஜரம் கோரநாதம் கம் 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 காலபாஷம் த்ருக த்ருக த்ருடிதம் ஜ்வாலிதம் காமதாகம் தம் 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 திவ்ய தேகம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் லம் 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 வதந்தம் லலலலலலிதம் தீர்க ஜிஹ்வாகராலம் தூம் 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 தூம்ரவர்ணம் ஸ்புட விகடமுகம் பாஸ்கரம் பீமரூபம் ரும் 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 ரூண்டமாலம் ரவிதமணியதம் தாமிரநேத்ரம் கராளம் நம் 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 நக்னபூஷம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் வம் வம் வாயுவேகம் நதஜனசதயம் பிரம்மசாரம் பரந்தம் கம் கம் கட்கஹஸ்தம் த்ரிபுவன விலயம் பாஸ்கரம் பீமரூபம் சம் 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 சலித்வா சல சல சலிதா சாலிதம் பூமி சக்ரம் மம் 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 மாயி ரூபம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் ஷம் 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 சங்கஹஸ்தம் சசிகர தவளம் மோக்ஷ சம்பூர்ண தேஜம் மம் 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 மகாந்தம் குலமகுல குலம் மந்திரகுப்தம் சுநித்யம் யம் 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 பூதநாதம் கிளி கிளி கிளிதம் பாலகேலி பிரதஹானம் ஆமாமாம் ஆந்தரிக்ஷம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் கம் 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 கட்கபேதம் விஷமமிருதமயம் காலகாலம் கராளம் க்ஷம் 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 க்ஷிப்ரவேகம் தஹ தஹ தஹனம் தப்த சந்தீப்யமானம்
ஹௌம் ஹௌம் ஹௌங்காரநாதம் பிரகடித ககனம் கர்ஜிதைர் பூமி கம்பம் பம் 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 பாலலீலம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் சம் 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 சித்தியோகம் சகல குணமகம் தேவதேவம் பிரசன்னம் பம் 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 பத்மநாபம் ஹரிஹரமயனம் சந்திர சூர்யாக்னி நேத்ரம் ஐம் 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 ஐஸ்வர்யநாதம் சதத பயஹரம் பூர்வதேவஸ்வரூபம் ரௌம் 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 ரௌத்ரரூபம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் ஹம் 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 ஹம்சயானம் ஹசித கலஹகம் முக்தயோகாட்டஹாசம் தம் 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 நேத்ரரூபம் சிரமுகுட ஜடாபந்த பந்தாக்ரஹஸ்தம் தம் தம் தங் காணநாதம் த்ரிதசலடலடம் காமகர்வாபஹாரம் ப்ரும் 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 பூதநாதம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் ஹம் 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 ஹம்சயானம் ஹசித கலஹகம் முக்தயோகாட்டஹாசம் தம் 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 நேத்ரரூபம் சிரமுகுட ஜடாபந்த பந்தாக்ரஹஸ்தம் தம் தம் தங் காணநாதம் த்ரிதசலடலடம் காமகர்வாபஹாரம் ப்ரும் 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 பூதநாதம் பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்ரபாலம் நமோ பூதநாதம் நமோ பிரேதநாதம் நம காலகாலம் நம ருத்ரமாலம் நம காலிகா பிரேமலோலம் கராலம் நமோ பைரவம் காஷிகா க்ஷேத்ரபாலம் நமோ பைரவம் காஷிகா க்ஷேத்ரபாலம் நமோ பைரவம் காஷிகா க்ஷேத்ரபாலம் நமோ பைரவம் காஷிகா க்ஷேத்ரபாலம் இதி மகாகால பைரவாஷ்டகம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த சதாசிவாஷ்டமியில் காலபைரவரை வழிபட மனக்குழப்பங்கள் தீரும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மற்றும் அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று வெள்ளிக்கிழமையும் அஷ்டமியும் இணைந்த தினத்தில் ராகு காலத்தில் சந்தன காப்பு அணிவித்தோ அல்லது பைரவரை வணங்க திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும். பைரவர் நவகிரகங்களில் சனியின் குருவாக கருதப்படுபவர். எனவேதான் பைரவரை வழிபடுவதன் மூலம் சனி பகவானின் சங்கட பார்வையால் ஏற்படும் கெடு பலன்களை நற்பலன்களாக மாற்றிவிட முடியும். இன்றைய தினம் மாலையில் விளக்கேற்றி பைரவரை வழிபடுவதன் மூலம் நோய்கள் நீங்கும், கடன் தொல்லைகள் அகலும். அதனால் இன்று மறவாமல் பைரவரை வழிபட்டு கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்க பெற்று சகல நன்மைகளையும் பெறுவோம். நமஸ்காரம்.